ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உழவர் சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுட், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி தான் வந்து பேச போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேவா? எஸ். பூமி உருவானது காலத்தில் ஓர் அறிவு ரெண்டறிவுன்னு உருவாகி ஏழு அறிவு மனிதர்களாக நாம் உருவானதுக்கு பிறகு நாம் உயிர் வாழ ரொம்ப முக்கியமாக ரெண்டு விஷயம் தேவைப்பட்டது. ஒன்று தண்ணி, இன்னொன்று வந்து உணவு. இந்த உணவு வந்து என்ன மாதிரி வந்து ஆரம்பத்தில் மனிதன் உருவான காலத்தில் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்களை சுற்றி எல்லாமே பச்சை பசேல்னு இருந்துச்சு. இலை, காய், கனி, அவங்க வேட்டையாடிய இறைச்சி, மிருகங்களுடைய இறைச்சி, இப்படி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய மனிதர்களுடைய ஆரம்பகால உணவு பழக்க வழக்கங்கள். நெருப்புன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மனிதர்களை உட்கொண்ட உணவு எல்லாமே பச்சையாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய தமிழ்நாட்டில் உணவு பழக்க வழக்கங்கள் வந்து அவங்கவுங்க வாழற பகுதியை பொறுத்து தான் இருந்துச்சு. நம்ம ஸ்கூலில் நிறையா படிச்சிருப்போம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து திணைகள் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு திணையில் அந்த பகுதியில், இப்போ குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் இல்லையா. ஸோ அந்த மலை பகுதியில் என்ன மாதிரியான அந்த நிலத்தில் என்ன விளையுமோ அதை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல என்ன தொழில் செய்ய முடியும், இப்போ மலை அப்படின்னா வேட்டையாடுறது, தேனை வந்து சேகரிக்கிறது, இந்த மாதிரி தொழிலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தெய்வம், அவங்க பகுதிக்கான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து ஆரம்ப கால நம்ம தமிழ்நாடுடைய மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருந்துச்சு. எதனால அவங்க பகுதிக்கு ஏற்ற மாதிரினா, இப்போ நாம இருக்கோம் அப்படின்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான சாப்பாடு தான் நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். மற்ற கிளைமேட் சாப்பாடு வந்து நமக்கு ஏத்துக்காது. அதனாலதான் அந்த இடத்துல என்ன விளையுமோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் போக போக மனிதர்களுடைய இனம் பெருக பெருக அவங்களுடைய சிந்தனை மாற மாற உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க அடுத்த புதுசா ஏதாவது செய்யணும், புதுசா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பக்கத்தில் இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா. இப்போ குறிஞ்சி அப்படின்னா அடுத்த நிலப்பகுதி, மருதமோ நெய்தலோ பாலையோ அந்த மாதிரி பகுதியில் போயிட்டு அங்கே என்ன விளையுதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இவங்க கிட்ட என்ன விளையுது. இப்போ வந்து மலை பிரதேசத்தில் நிறைய சிறுதானியங்கள் விளையும். ஸோ அவங்க கிட்ட விளையிறத எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த பகுதியில் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அங்கேருந்து அவங்க அதை வாங்கிட்டாங்க. இப்போ கடல் சார்ந்த பகுதியில் வந்து மீன்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ மீன் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்கி மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸை தான் பண்டம் மாற்றும் முறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதாவது பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் கிடையாது அப்போலாம், மணின்ற கான்செப்டே அங்கே கிடையாது. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கி அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க மனிதர்கள் எல்லாமே. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகுதான் நம்ம விவசாயத்திலையும் சரி, நம்ம சாப்பிட்ற உணவுலையும் சரி நிறைய மாற்றம் வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ப்ராசஸ் வேற மாதிரி. அறுசுவை உணவு அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அறுசுவை உணவு அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, இது எதுக்கு அறுசுவை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு சுவையிலையும் ஒரு ஆரோக்கியம் இருக்கு. இனிப்பு அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இனிப்பு சாப்பிட்டா தசையை வந்து வலுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுவையிலையும் ஒரு சத்து இருக்கு. அதனாலதான் அந்த அறுசுவையும் சேர்ந்து சாப்பிட்டு ஆரோக்கியமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நம்மளுடைய சங்ககால மனிதர்கள் எல்லாமே. உணவே மருந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் உணவு தான் இம்பார்ட்டன்ட், உணவு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போதான் வந்து நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமான்னு தெரியல, ஆனால் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுபடி சாப்பிட்றோமான்றது கேள்விக்கு நமக்கு ஆன்சர் கிடையாது. ஆனால் வந்து அப்போலாம் வந்து அவங்க சாப்பிட்டதுக்கு எல்லாமே மருந்தாக தான் இருந்துச்சு. அவங்க ஆரோக்கியத்துக்கு காரணம் அது ஒன்று தான். இதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து முன்னையும் அவங்களுடைய குரலில் சூப்பராக சொல்லியிருக்காரு. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு வந்து ஒரு சூப்பரா சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிடுற உணவு தான் நமக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. நாம வந்து நம்மளை வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வந்து செப்பரேட் பண்ணி இருக்கோம். நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றோம், சில பேர் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம். ஆனா ஆரம்ப காலத்துல மனிதர்கள் உருவான காலத்துல வந்து இப்படி ரெண்டு செப்பரேஷன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, செப்பரேஷனே கிடையாது. ஏன்னா மனிதர்களுடைய உணவை வந்து அதிகபட்சமா வந்து பூர்த்தி செஞ்சது வந்து இறைச்சி தான். வேட்டையாடி அவங்க எடுத்துக்கிட்ட அந்த இறைச்சி தான் வந்து அவங்களுடைய உணவு வந்து அதிகமா வந்து உணவு தேவையை வந்து பூர்த்தி செஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ எப்போ அப்போ நமக்கு எப்போ வந்து இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் செப்பரேஷன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, புத்திசம் ஜெயினிசம்ன்ற கான்செப்ட் எப்போ நம்ம நாட்டில் வந்துச்சோ அப்போதான் வந்து இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் செப்பரேஷனே வந்துச்சு. ஸோ எப்போ வந்து ஒரு உயிர் வாழ்றதுக்கு இன்னொரு உயிரை கொள்றது தப்புன்ற கான்செப்ட் உருவாச்சு. புத்திசம் ஜெயினிசம் வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் நாமளும் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் செப்பரேஷன் வந்து வந்தோமே. இறைச்சியை வந்து தயிரில் ஊற வச்சு இப்போ நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். இந்த கான்செப்ட் வந்து புதுசே கிடையாது. இந்த கான்செப்ட் வந்து ஃபாரின் கல்ச்சரும் கிடையாது.
இறைச்சியை வந்து அப்பவே சங்க இலக்கியத்திலே புறநானூர்ல குறிப்பிட்டிருக்காங்க. இறைச்சியை தயிரில் ஊற வச்சு உட்கொண்டுட்டு இருந்தாங்க. இந்த மேரினேஷன் புதுசே கிடையாது, இது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான். அரிசின்றதுக்கு வந்து நமக்கு இங்கிலீஷில் ஒரு அரிசி ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம தமிழில் ஒரு சாதம் சோறு இந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஆனால் அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 36 பேர் இருக்குது நம்ம இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பேரே வந்து நான் இந்த டாபிக் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கே கிடச்சிது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடிசல் அமலை அமிழ்து அன்னம், அற்று அசனம் ஐனி அவி அவிழ் அழினி, ஓதனம் ஊன் உணா உண்டி, கொன்றி கூழ் மறை மூடல் மிசை மிதவை நிமிரல் பாலிதம் பருக்கை பதம் பாத்து பொம்மன் போனகம் புகா புன்கம் புழுக்கள் சரு சொன்றி சோறு தோறு துற்று மற்றும் வல்சி. இந்த 36 பேர் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு, நம்ம சங்க இலக்கியத்தில் சூப்பராக குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம தமிழில் வந்து ஒரு அரிசிக்கு இவ்வளோ பேர் அப்படின்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, ஃபைனலி இப்போ நான் இது வரைக்கும் பேசினது எல்லாமே ஆரம்ப காலத்துலேருந்து மனிதர்கள் உருவான காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்குன்றது தான். இது எல்லாமே ஹிஸ்ட்ரி தான், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படி தான் இப்போ நம்ம சொல்லணும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் வரலாறு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே வந்து இயற்கையான உணவு சிறுதானியம் அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அதை கண்டிப்பாக வந்து நம்ம சன்னதிகளுக்கும் நம்ம சொல்லி புரிய வச்சு அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியான ஒரு சொசைட்டியாக வந்து நம்ம வாழ முடியும். இல்லைனா கண்டிப்பாக இன்னும் நிறையா வைரஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம அதுலேருந்து வெளில வரவே முடியாது. நம்ம உணவை மாற்றினா தான் நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும், நம்மளுடைய நம்மளையும் சரி நம்மளுடைய சன்னதிகளையும் சரி. டாபிக் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். டில் தென் பை பை ஃப்ரம் உழவர் சமையல்.